சிறுரே கூற வந்துள்ளே. தெய்வத்தால் அகாதனிடம் முயற்சிதன்மை வருத்த புனிதர் என்ற வள்ளுவரின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவர் தந்த மகாசாசனம். உனக்கு வேண்டிய அத்துணையும் உன் காலடியில் இருக்கின்றன. உன் காலடியில் இருக்கின்ற பொருட்களை உனக்கு தேவையானவற்றை அடைய வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று முயற்சிதான். முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? இயலாமையால் தோற்றவர்களை விட முயலாமையால் தோற்றவர்களே அதிகம். முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. ஓட்டப்பந்தயத்தில் முன்னால் வர வேண்டும் என்று அத்துணை பேருக்கும் ஆசைதான். நீ ஆசைப்படுவதை மட்டும் அடைந்து விட முடியாது. முயற்சியின் மூலமாக உன்னை தகுதியாக்கி கொண்டால் உன்னால் முடியும். ஊரில் ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கும் உலக அளவில் ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கும் வித்தியாசம் வேண்டாமா? இதற்கு முயற்சி குறைவு, அதற்கு முயற்சி அதிகம் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும். சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் வேண்டாமா? நீ சரித்திரத்தை படிப்பவனா படைப்பவனா என்று முடிவு செய். நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் முன்னே பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் முன்னே பார்த்து விடாமுயற்சி என்று சொல்லும். விழுந்து கிடந்தால் சிறந்து கூட நம்மை சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலை கூட வலி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காத்தும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். நீ முயற்சி செய்யும் பொழுது விழுந்தால் அலாதை எழுந்திரு. தோற்றால் துவண்டு விடாதே, போராடு. நீயே சிற்பி, நீயே செதுக்கு. நீயே விதை, நீயே விதைப்பாய். நீயே நதி, நீயே ஓடு. நீ முயற்சி செய்யும் பொழுது எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காதே, நீயே ஜெயிப்பாய். மொத்தத்தில் நீ பலமாவாய், சித்தத்தில் நீ பக்குவமாவாய். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல் சுவாசிப்போம். உங்கள் முயற்சிக்கு புதிய பாதை பிறக்கட்டும். எண்ணங்கள் அழகாகட்டும், எல்லாம் ஜெயமாகட்டும். நன்றி.